மாசி கருவாடை வந்து சம்பல் பண்ண போறாங்க. நானும் அண்ணனும் சேர்ந்து அரைச்ச இந்த கன்சிஸ்டன்சியை பாருங்கண்ணா. இந்த சோன்போ பொடின்னு ஒன்று ரோட்டில் வாங்கி சாப்பிடுவோம்ல. நெக்ஸ்ட் வந்து சீரகம். சூப்பரான மாசி சம்பல் இஸ் ரெடி. பட் கொஞ்சம் ஆமா ஆனா நீ கொஞ்சம் இது வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்னைக்கு பேஞ்சியாரண வீட்டில் வந்து அவங்க அம்மாவுக்காக அண்ணன் வந்து செஞ்சு கொடுக்க போறாங்க. என்ன செஞ்சு கொடுக்க போறாங்க தெரியுமா? மாசி கருவாடை வந்து சம்பல் பண்ண போறாங்க. நானும் அண்ணன் சேர்ந்து சேர்ந்து இல்ல முழுக்க முழுக்க அண்ணன் தான் எல்லா வேலையும் பார்க்க போறாங்க. நம்ம வந்து சைட்ல பெரிய செப்பு பக்கத்துல ஒருத்தங்க இல்ல ப்ரோ. நீங்க வந்து ப்ரோ இது என்ன ப்ரோ சொல்றீங்க? செப்பு கூட நிக்கிறதா? என்னைய செப்பு நீங்க? ஆமா ஆமா ஆமா. நீ தொப்பி எல்லாம் போட்டிருக்கீங்களா பாத்தீங்களா ப்ரோ? இது வந்து தொப்பி இவ்வளவு அழகா சொல்லிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் ப்ரோ எனக்கு. ஆக்சுவலா என்னன்னா செஃப் கூட நிக்கிறவங்களும் செஃப் தான். இந்த வீடியோல வந்து ஆங்கரும் செஃபா தான் இருப்பாரு வீடியோல. பிரதருக்கு ரொம்ப தெரிஞ்ச மாசி அதை பத்தி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. மாசி சம்பளம் தான் செய்யப்படும். அது மட்டும் இல்லாம அந்த மாசி சம்பளம் எங்க இருந்து வந்திருக்குன்னா மாலத்தீவுல இருந்து வந்திருக்கு. அந்த மாசி சம்பளம் வந்து நம்ம ஊரை விட அங்க இருந்து வர்ற சம்பளம் தான் மாசி தான் எக்ஸ்போர்ட் ஆகக்கூடியது. வேர்ல்டு ஃபுல்லா வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். சூப்பரா இருக்கும். இது வந்து பாருங்க எவ்வளவுக்குள்ள இந்த இதா இருக்குது. செம்மையா இருக்குங்க. நம்ம ஊர் இது வந்து கல்லு மாதிரி இருக்கும். ஆனால் நான் மாலத்தீவு மாசின்னு சொல்லுவாங்க. நான் சாப்பிட்டதில்லை, வாங்கினதில்லை. ஆனால் இப்போ தான் ஒரிஜினலாக இருக்குது. ஏன்னா அண்ணன் வந்து மாலத்தீவு போயிருந்தாங்க. ஃபோன் பண்ணி நான் கேட்டுருக்கேன், அண்ணா வரும்போது வாங்கிக்குவாங்க அப்படின்னேன். கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி சமைச்சு தரப்போகிறாங்க. சென்னையில் ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து மொட்டை மாடியில் ஒரு குக்கிங் பண்ண போகிறோம். அண்ட் இந்த மாசி சம்பல் இந்த மாசியை வந்து அரைச்சோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. இந்த அரைச்ச இந்த கன்சிஸ்டன்சியை பாருங்கண்ணா. இந்த சோன்போ பொடின்னு ஒன்று ரோட்டில் வாங்கி சாப்பிடுவோம்ல. நாங்கள் பஞ்சு மிட்டாய் மாதிரி பஞ்சு மிட்டாய் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு இதுலேயே இருக்கு பாருங்க. அம்மா நம்ம கூட வந்திருக்காங்க. அம்மாவுக்கு வந்து மாசி சம்பல் நான் பண்ணி கொடுக்க போகிறேன். மாசி சம்பல் எப்பவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை நீங்கள் பார்க்க போறீங்க. அளவு நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் மங்களகரமாக ஆரம்பிக்கிறோம். மஞ்சள், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீரகம், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம். ஆக்சுவலாக பெரிய வெங்காயமும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஸ்ரீலங்காவில் வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தோட நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லது. ஸோ சின்ன வெங்காயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய். இன்னும் நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை. கருவேப்பிலை அதுக்கு அடுத்து வந்து மிளகா பொடி. பச்சை மிளகாய். ஆமாம் மிளகா மீன் பச்சை மிளகான்றேன். மிளகா பொடி. அதுக்கடுத்து கடுகு இருக்கு. எலுமிச்சை. ஆமாம் எலுமிச்சை. இதை வச்சு தான் பண்ண போகிறோம். இது கூட வந்து தேங்காய் வந்து திருவோம். ஆமாம் திருவோம். இல்ல ப்ரோ ஒரு இதுல கொடுத்தேன். சம்பல் மாதிரியே சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து தொக்கு மாதிரியும் வச்சு சாப்பிடுவாங்க. தொக்கு மாதிரி வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். போதுங்களா? அதை குத்து. ஆ போதும் ப்ரோ. இது ஆக்சுவலாக இப்படி குத்துறத விட லைட்டாக ஒரு அரை அரைச்சிட்டு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாத்திரம் இஸ் நாட் கம்பேட்டபிள். ஸோ மாற்ற போகிறோம். சுடாது. ஸோ போடுறோம் போடுறோம் போடுறோம். வெடிச்சிச்சு மக்களே, எல்லாத்தையும் போடுங்க. தம்பி கேமராமேன் வெடிச்சிட போகுது. ஆ எடுத்து இப்போ சின்ன வெங்காயம் நான் போடணும். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தான். உண்மையை சொல்லுங்க. அதான் ஸ்கூல் நிறைய ஸ்கூல் படிச்சாங்க சொல்றாங்க.
எப்படின்னா அவர் ஸ்கூலில் இருந்து டிராயிங் சார் வந்து அவனை அடிச்சிட்டாங்க. அப்போ நான் போய் எனக்கு பிடிக்கல, அவனை அடிச்சது பிடிக்கல, அடிச்சுதான் வளர்க்கணும், ஆனாலும் தலையில் அடித்தது எனக்கு பிடிக்கல. அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்கூலுக்கு மாற்றினேன். இன்னொரு ஸ்கூல்ல வந்து அது அது சொல்ல முடியாத ஒண்ணு நடந்து போச்சு. அம்மா அதெல்லாம் வேணாம், மீ ரெண்டு மூணு ஸ்கூல்ல மீ நீங்க அம்மா தாய நீங்க தயவு செஞ்சு ஐயோ அதெல்லாம் சொல்ற போறீங்க. மீ நிறைய பேர் தம்பிங்க பாத்து தம்பி தங்கச்சி எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. என்னால எல்லாம் நல்ல பிள்ளைங்களா தான் இருக்கணுமே தவிர யாருக்கும் அண்ணனை பத்தி மீ இல்ல இல்ல நான் ஏன் சொல்றேன்னா அண்ணனை பத்தி நீங்க தப்பா சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. ஆமா ஆமா வேண்டாம், நீங்க வேண்டாம், ஏ நீ வேண்டாம், வெங்காயம் வதக்கும். கறிவேப்பிலையா இருக்கட்டும், ஆனியனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளோட மாசி இதெல்லாமே பொறிச்சு எடுத்து ஒரு மிக்சர் மாதிரி பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து ஒரு டேஞ்சர் ஸ்டைல பண்ண போறோம் ப்ரோ. இப்போ ஒரு தொக்கு மாதிரி நான் வந்து பண்ணி அம்மாவுக்கு கொடுக்க போறேன். நான் அம்மா வந்து தக்காளி ஆட் பண்ணுன்னு சொன்னாங்க. அம்மா சொன்னா செய்யணும். ஆமா, அதனால தக்காளி வந்து நான் ஆட் பண்ண போறேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தக்காளி கட் பண்ணி வச்சு தக்காளி ஆட் பண்ண போறேன். நாக் அவுட் ஸ்குவாட் குட்டி நாக் அவுட் ஸ்குவாட் கீழே விளையாட்டுருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சூப்பராக ஒரு வீடியோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கவுண்ட் பண்ணுவோம். சமைக்கே வேணாம், நான் பார்த்துக்கிறேன். அப்போ நைட் 12 மணிக்கு தான் சாப்பாடு அம்மாக்கு. பார்த்தீங்கல்ல, தெரியுதுல்ல நம்ம பவர் ப்ரோக்கு. இப்போ அவன் யோசிப்பான் ஏதோ இவர் நம்மளை எப்படி இருக்குல்ல மனம் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த கருவாடு போட்டால் போட்டோம் செம்மையாக இருக்கும். மிளகா பொடி போட்டலாமா? மஞ்சள் தேவையான அளவு. ஆமாம், இவ்வளோ தட்டிடாதீங்க, இவ்வளோ போகாது. மம்மி மம்மி இதுதான் கத்தி 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 இருக்கு. பிரபா ஓகே பிரபா போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் போட போகிறோம். பேச்சுலர் கத்தியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வதக்கிறோம், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவோம். இல்லை அப்படியே போடுங்க 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 போடலாம். நெக்ஸ்ட் வந்து மிளகாத்தூள் போதுமா? எஸ். எஸ் வாங்க வாங்க வாங்க. நெக்ஸ்ட் சக்தி போடுங்க பார்க்கலாம். டியூபில் தட்டிடலாமா? கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டுமா? என்ன ப்ரோ இருக்குல்ல போடும் போதே எவ்வளோ மனமா இருக்கு. இன்னும் கூட நம்ம கொஞ்சம் வெங்காயம். மம்மி மம்மி கத்தாதீங்க. இன்னும் கூட நம்ம ஆனியன்லாம் போட்டுருக்கலாம்ல, பட் எனக்கு போதும் இல்லை. ஆ போதும், கடைகளில் தான் ஆயிடாது ஆனியன். ஆனியன் அதிகமாக போடுவாங்க நம்ம சாப்பிடுறோம். கரெக்டாக இருக்கு, இப்போ கரெக்டாக இருக்கு. கொஞ்ச நேரத்தில் கரெக்டாக அதுவே செட் ஆகும். பேசிட்டே இது வீடியோ பண்ணனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கும். நம்ம வீட்டில் இந்த மாசி சம்பல் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம வந்து இதை பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு தடவை சாப்பாடுக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்க. அதுவும் நார்மலாக வெறும் சாப்பாடுக்கே வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், பழைய சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்லாம், அதுலேயும் சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னு. நம்ம தம்பி பிலால் நம்ம அள்ளுன்றான் தம்பி. ஓகே ப்ரோ, நல்லா நல்லா ரெடி ஆகிடுச்சா? நல்லா சூடாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சூடாகட்டும். ஆனால் நான் அந்த சைடு வரேன், வந்து தான் போட முடியும். ஸோ பவுலில் பக்காவாக நம்ம வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். பாருங்களேன், நான் வெஜிடேரியன் பவர்ஃபுல்லான ஒரு டிஷ்ஷு ரெடி, மாசி சம்பல். சூப்பரான மாசி சம்பல் இஸ் ரெடி. பட் சுவையானதா என்ன அப்படின்றத அம்மா சொல்லி பார்ப்போம். ஓகே, அம்மா அம்மாவை டேஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி பார்க்குறேன், நான் வந்து கருவாடு தொக்கு வச்சு சாப்பிட்ருக்குறேன், கருவாடு சுட்ட கருவாடு சாப்பிட்ருக்குறேன், பொறிச்சு சாப்பிட்ருக்குறேன், வறுத்து சாப்பிட்றேன். இவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பார்ப்போம். இலங்கையில இருந்து நம்ம நண்பர் கொண்டு வந்தது. இலங்கையில ரொம்ப ஃபேமஸ். இலங்கைக்கு போகாமலே நான் வந்து என்ன என்ன மாசி
கருவாடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாசி மாசம் மட்டுமே வரக்கூடிய ஒரு மீன் இல்ல, அது வந்து மாசி மீன் சொல்லுவாங்க. அந்த மாசி கொஞ்சோட கிள்ளி கொடுக்குறீங்க, நல்லா இருக்கா அப்போ, நல்லா இருக்கா, நல்லா அப்பா வந்துட்டாங்க, இனி என்ன கிடைக்கும். இதே மாதிரி ஒரு நாலு பவுல் அஞ்சு பவுல் வர மாதிரி. சரி, இந்த பவுல், இந்த பவுல் எவ்வளவு விலை போடலாம்? 2000 போடலாமா? மாசி கருவாடு, கருவாடு அதனால கொஞ்சம் நானும் டேஸ்ட் பண்ணிடுவோம். தரமா இருக்கும், தரமா இருக்கா? அப்ப நம்ம தராம சாப்பிடணும். இங்க பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. நானும் தக்காளி போட்டோடனே கொஞ்சம் தொக்கு மாதிரி வந்துருமோ அப்படின்னு நினைச்சேன், நல்லா வந்துருக்கு. பொதுவா நீ பொதுவாவே ஏதாவது குழம்பு பண்ணும்போது லாஸ்ட்ல வந்து கிளறோம், அதே டேஸ்டா இருக்கும். ஓ, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாத்தி உங்க அப்பா வந்து தரவே இல்ல, சூப்பரா இருக்கு, சீரியஸாவே. ஓ வாவ், அம்மா பாருங்க, அம்மா இப்ப என்ன சமைக்கணும்னு சொல்றீங்களா இல்ல சமைக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? சக்தி சப்போர்ட் தான், நல்ல பிள்ளை. சட்டு கரவானமா, நானே கழுவிட்டு உங்க அப்பா சோறு தின்ன மாதிரி திட்டு இருக்காங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு, அதான் இது தொட்டுக்கிறதுக்கு தான். சோறு தின்ன மாதிரி திட்டு இலங்கை சம்பல்லாம் அப்படிதான், சீரியஸாவே ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பா டேஸ்ட் பண்ணுங்க. கேமராக்கு பின்னாடி ஒரு 2-3 ஜீவன்கள் இருக்காங்க, அவங்களும் வந்து இதை டேஸ்ட் பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த சூர மீன் சொல்லுவாங்க, துண்டு மீன் சொல்லுவாங்கல்ல ஊர்ல, நெய் மீன், ஸோ இதை வந்து கண்டிப்பாக பண்ணி சாப்பிடுங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய அம்மா அப்பா வந்து நிறைய இந்த மாதிரி சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ப்ரோ வந்து நம்மளை ஃபன்லாம் பண்ணாரு, அதனால ப்ரோ நீங்க இல்லை பார்த்து உண்மையாக சொன்னேன், உண்மையாக அடுத்த வாட்டி நீ கூப்பிடணும்ல, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ ஏதோ மாற்றி மாற்றி எதுவும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உண்மைக்கு அண்ணன் வந்து சூப்பராக சமையல் பண்ணிட்டீங்கண்ணா, வேற லெவலில். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் முதல் தடவை சமைக்க போகிறேன்னு சொல்லிருந்தீங்களா மாசி? கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு, ஆனால் வேற லெவலில். ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் வந்து இந்த நிறைய குக்கிங்லாம் பண்ணியிருக்கேன், லாக்டவுன்லாம். ஸோ மாசி குக்கிங் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் குக் பண்ணேன். இது வரைக்கும் லாக்டவுன் டைம் இந்த 2020 நம்ம வீடியோஸ் எல்லாமே பண்ணது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் தான். பட் நம்ம என்ன குக் பண்ணாலும் அந்த அவுட் புட் வந்து கரெக்டாக வந்துடும், அதான் வந்து விஷயம். அண்ட் இதோட டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தது அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துச்சு. இதை நான் என்னோட வீடியோலேயே, நம்ம வீடியோலேயே சொல்லலை, பட் வந்து இந்த டேஸ்ட் பண்ண பொறுமையாக டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட அந்த அவுட் புட், ஐ மீன் இந்த ஃப்ளேவர்ஸ் வந்து சின்ன வெங்காயத்தில் நல்லா தெரியுது. அது ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்கு. காரணம் இதே மாதிரி அண்ணன் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உண்மையும் சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் ரொம்ப நன்றி, பாய் பாய்.